அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பிறை பிறந்ததும் செய்யக்கூடிய சிறந்த அமல்களை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா. இன்றைக்கு ஜமாதுல் ஆஹிர் பிறை பிறக்குது, இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு. நீங்கள் இந்த மூன்று அமல்களையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களுக்கும் உங்களோட குடும்பத்திற்கும் இது பாதுகாப்பை பெற்றுத்தரும், முசீபத்துக்கள் நீங்கும். இன்னும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். இன்னும் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கில், உங்களோட செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான். உங்களோட வேலைகளில், வியாபாரத்தில், இன்னும் உங்களோட சம்பளத்தில் அதிக அளவு அல்லாஹ் பறக்கத் செய்வான். அதிகமாக லாபம் கிடைக்கும், இன்னும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயமாக இந்த காரணத்திற்காகவாவது இன்று இரவு நீங்கள் இந்த அமல்களை நீங்கள் முடித்து கொள்ளுங்க. இன்னும் எதிர்பார்க்காமல் வரக்கூடிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கவலைகள், கடன்கள் போன்ற அனைத்து விதமான முசீபத்துக்களில் இருந்தும் இந்த அமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு பிறையை பார்த்ததும் நீங்கள் ஓதக்கூடிய அந்த துஆவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வசலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஸ்தி வஹைர். இந்த துவாவை நம்ம ஓதிட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னாலே நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூலாக்குவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவா தான். எனவே இந்த துவாவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஓதிடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு சூறாக்களை நீங்கள் ஓதி அந்த தண்ணீரில் ஊதி நீங்களும் குடித்து கொண்டு இன்னும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதத்திற்கு உங்களை அனைத்து விதமான பிரச்சனைகள்லேருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னும் ஈமானையும் அதிகரிப்பான், உங்களோட செல்வாக்கு உயரும். பிறை வளர்வது போல உங்களோட செல்வாக்கும் வளர்ந்து கொண்டே தான் வரும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். இந்த மாதம் இதை செஞ்சு பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்ய தொடங்கிடுவீங்க. இப்போ அந்த தண்ணீரில் நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா ஆயத்துல் குர்சியை நம்ம 17 முறை நம்ம ஓதணும். ஏன்னா ஆயத்துல் குர்சி பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வசனம். இன்னும் சைத்தானுடைய தீங்கு, இன்னும் முசீபத்துக்கள் போன்ற அனைத்திலிருந்தும் இந்த ஆயத்தை நம்மளை பாதுகாக்கும். அதனால் 17 முறை ஓதி தண்ணியில் ஊதிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களோட தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு கபூலாகணும் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு சூரா யாசினை நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதி அந்த தண்ணியில் ஊதி நீங்களும் குடிச்சிட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதை குடிக்க கொடுங்க. கண்டிப்பாக அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய மாற்றத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கண்கூடாக உணரலாம். ஏன்னா இது பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இன்னும் தேவைகள் நிறைவேறதுக்காகவும் நம்ம அமல் செஞ்சுருக்கோம். ஏன்னா ஆயத்துல் குர்சியை ஓதணும் அப்படின்னாலும் நமது தேவைகள் நமக்கு கபூலாகும். இன்னும் யாசின் சூராவை ஓதினாலும் நமக்கு தேவைகள் கபூலாகும். இன்னும் பிறையை பார்த்தவுடன் ஓதக்கூடிய துவாவை ஓதினாலும் நமது தேவைகள் நமக்கு கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த மூன்று அமல்களையும் நீங்கள் முடித்த பிறகு உங்களோட தேவையை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இந்த மாதத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நீங்கள் முன்வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இன்னும் இந்த மாதத்தில் எந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணுமோ அதை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இன்னும் இந்த மாதம் முழுவதும் உங்களோட செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குவான். அதையும் நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கபூலாகிரும் இந்த பரக்கத்தான அமல்களை கொண்டு. எனவே இந்த மாதம் முழுவதும் செல்வாக்கோடு வாழ்வதற்கும் நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு பூர்த்தியாக்கி தருவதற்கும் இந்த ஒரு அமல் நமக்கு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு இந்த அமலை நீங்கள் செய்ய தவறிடாதீங்க. இந்த அமலை செய்து அல்லாஹிடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.